Welcome to Anjara Petti channel. இப்போ வந்து அக்காரோட செய்ய போகிறது என்னென்னு பார்க்கலாம். ஆடி பூரி ஸ்பெஷல் இது. ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், கால் டம்ளர் வந்து பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசிக்கு தேவையான தண்ணி வந்து பொன்னியின் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் தான் அரிசி போட்டிருக்கோம். நல்லா போட்டு ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது அரை டம்ளர் பால் வந்து ஊற்றிக்கலாம். அதில் ஒரு பெரிய கட்டி ஒரு அச்சு வெள்ளம், ஒரே ஒரு அச்சு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடலாம். அதில் பாருங்க, டைரெக்டாக போட்டுறேன். அப்படியே இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா போட்டு விசில் விட்டுருங்க. ஒரு ஆறு விசில் விட்டுருங்க. ஆறு விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வந்து குவஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடும், நல்லாவே குவஞ்சிருக்கும். இது வந்து ஆடி போடுறதுக்கு நல்லா மோஸ்ட்லி வந்து கோயிலில் தான் கொடுப்பாங்க. அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். மீதி ஆட்டம்ல பாலத்துக்கு ஊற்றிடலாம். மூணு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்போ போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கோயில் எடுக்கிற மாதிரி டேஸ்ட் வந்து செக்ஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மூணு டீஸ்பூன் சர்க்கரை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நல்லா குழைய வேகணும். இப்போ அடுப்பில் வச்சுருக்கோம். நல்லா விசில் வந்ததுக்கப்புறமும் நல்லா மஸ்ட் விட்டால் தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பெஷல் கூட. இது சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப உங்களுக்கு நெய்யும் உங்களுக்கு அதிகமாக இழுக்காது. நெய்யை ஊற்ற வேண்டிய தேவையே கிடையாது. வேறு தாளிப்பு கொடுத்த நெய் பாருங்க, நல்லா சுருள கலர் கலருங்க. இது சட்டுன்னு பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியான ரெசிபியும் கூட. இது முக்க வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சது, அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது. இது கூடார வள்ளியும் போது செய்வாங்க, ஆடை பூடத்தும் போதும் செய்வாங்க. நான் ஆடை பூடத்தும் போது செஞ்சுருக்கேன். பச்சைக்கட் கூட ஒரே ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலரிக்கோங்க. அதில் போட்டால் நல்லா வாசம் நல்லாயிருக்கும். பச்சைக்கருப்பு போட ஏலக்காய் போட வேண்டாம், பச்சைக்கருப்பினுடைய தான் நான் போட்டிருக்கேன். இது அம்பாளுக்கு ரொம்ப இது ஆடி மாதங்கிறதுனால ரொம்ப ஃபஸ்ட்டுங்கிறதுனால பண்ணியிருக்கேன். பாருங்க, முந்திரியும் பாதாமும் திராட்சையும் போட்டு நல்லா நெய்யில் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இது நல்லா வெடிக்கிறதுக்குலாம் பாருங்கள். ஆல்ரெடி நான் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கேன், லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருக்கோம். எந்தெந்த அடுத்தடுத்த வீடியோ வரும்போது போஸ்ட்டும் போடுவோம். நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பொடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அதை கொட்டிடலாம். ஏன்னா நாங்கள் நிறையா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நிறையா ரெசிபிஸ் போட்டிருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், பவுலில் போட்டிருக்கேன். ரெண்டு கரண்டு இதை போடுறேன். போட்டுட்டு மேலாக நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ டாப்பிங்க்காக கொஞ்சோண்டு நான் முந்திரி பொருள் திராட்சை போட்டிருக்கேன். இப்போ டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் பாருங்கள். பார்க்கணும் போது சாப்பிட்ணும் இருக்கும். கோயில் ஸ்பெஷல் இது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.